உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு அரசு உதவித்தொகை வழங்கி வருவது பற்றிய செய்தியை பார்த்தோம் அதே நேரத்தில் இளம் வயத திருமணங்களும் தமிழகத்தில் அதிகரித்து வருவது வேதனை தரும் செய்தியாக இருக்கிறது மதுரையில் சமீப காலத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து இளம் வளரியதிலேயே குழந்தைகளை சிறுமிகள் பெற்றெடுத்துள்ளனர் என்ற அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மாவட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு சிறுமிகள் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் குறிப்பாக மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நூறு நாட்களில் நூற்று தொன்னூற்று நான்கு சிறுமிகள் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் அதில் மாநகராட்சி பகுதியில் மட்டுமே நாற்பத்தி ஒன்பது பிரசவங்கள் பதிவாகியுள்ளன பெற்றோர் நடத்தி வைக்கும் திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஒருபுறம் இருக்க அதனை தாண்டி சிறார் வதை போன்றவற்றால் சிறுமிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதிற்கு கீழ் குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பட்சத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிறுமிகள் பிரசவம் தொடர்பாகவும் வழக்கு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை திருமணம் வளர் இளம் வயது கர்ப்பம் குறித்தெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு பெற்றோர் ஆசிரியர் மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து பணியாற்றினால்தான் இதுபோன்ற சமூக அநீதிகளை குறைக்க முடியும் என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மாவட்டம் மதுரை கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணி அங்க வந்து ஒரு அருமையான வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து வந்து நீதிபதி கொடுத்திருந்தாங்க எல்லா பள்ளிகளுமே உடனடியாக வந்து மனநல வந்து ஆலோசனை மையம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க சார் ஆனா வந்து நான் வழக்கு போட்ட ரெண்டு வருஷம் வந்து தீர்ப்பு வாங்கி ரெண்டு வருஷம் ஆன பிறகும் எந்த பள்ளியிலுமே வந்துட்டு இன்னும் மனநல ஆலோசனை மையம் வைக்காது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஸ்கூல்ல தான் பிள்ளைகள் வந்துட்டு அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கிற இடம் வந்து பள்ளிதான் அப்ப அந்த பள்ளிகள்ல வந்து இதை பத்தின விழிப்புணர்வு உணர்வு மனநல ஆலோசனை மையம் இதெல்லாம் அமைச்சாக்க மட்டுமே தான் சார் இந்த டீன் வந்து ஓரளவு ஸ்டாப் பண்ண முடியும்